கோல்டன் மெட்ராஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் இந்த பால் கொழுக்கட்டையை எப்படி பண்ணலாங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு தேவையான முக்கியமான இரண்டு பொருட்கள் பச்சரிசி மாவு மற்றும் வெல்லம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ்பேன் அடுப்பில் வச்சு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவு தண்ணியே போதுமானது. நான் இன்னைக்கு கடையில் விற்கிற பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. 1 சிட்டிக்காய் அளவு உப்பு. இதை சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சரிசி மாவில் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி சூடாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மீதி இருக்க தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கவர் பண்ணி இதை அப்படியே வச்சுருவோம். அந்த தண்ணியெல்லாம் அந்த மாவு நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இப்போது ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு சூடு பண்ணி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ இது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையாதீங்க, லேசாக அப்படியே கலந்து பிசைஞ்சு இந்த மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெய் எடுத்து உள்ளங்கையில் தடவி சின்ன சின்ன உருண்டைகளாக்கி இதை நமக்கு தேவையான ஷேப்பில் உருட்டி வச்சுக்கலாம். இந்த ஷேப் தான் ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் ஸ்டைல். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட இதை போட்டுக்கலாம். மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து அதை ஒரு சின்ன போலில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் நமக்கு ப்ரொசீஜரில் தேவைப்படும். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. இந்த கொழுக்கட்டைகள் இதில் மூழ்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பாயசம் மாதிரி ஆயிரும். ஸோ அளவாக தண்ணி ஊற்றி இந்த கொழுக்கட்டைகளை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க. இது ரொம்ப நீங்கள் கிளறினீங்கன்னா இந்த கொழுக்கட்டைகள் எல்லாம் உடைஞ்சிரும். இப்போ கொழுக்கட்டைகள் நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதை இதில் ஊற்றிக்கோங்க. வெல்லமும் இந்த கொழுக்கட்டைகளும் சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை இப்போ ஊற்றுங்க. ஏன்னா வெல்லம் போட்ட உடனே உங்களுக்கு நீர்க்கா இருக்கும் தண்ணியாக. ஸோ அது திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது தேங்காய் நம்ம துருவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நான் லேசாக நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கூல் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதில் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா உங்களோட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி.
நீங்கள் இந்த பால் கொழுக்கட்டையை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனும் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பால் கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் த ஃப்ளேவர் ஆஃப் அன்புடன் மெட்ராஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.